அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. விவசாயி ஒருவர் சாய் சதுர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார். அந்த நிலத்தின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் ஆகும். 2 வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட அவர் நிலத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறார் எனில் அந்த முழு நிலத்தின் பரப்பை காண்க. சாய் சதுரத்தின் பண்புகள் நமக்கு நல்லாவே தெரியும். 4 பக்க அளவுகளும் சம பக்கங்களாக இருக்கும். சாய் சதுரத்தின் சுற்றளவு 400 மீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு பக்க அளவும் 100 மீட்டராக இருக்கும். மேலும் சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் அளவு 120 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு பாருங்கள், 2 முக்கோண வடிவங்கள் கிடைக்குது. இதில் பாருங்கள், நமக்கு 2 சம முக்கோண வடிவங்கள் கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் பெருக்கிட்டோம்னா இந்த முழு நிலத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த நிலத்துக்கு பெயர் கொடுத்துடலாம், ஏ பி சி டி. ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு சாய் சதுரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபிசிடி என்பது சாய் சதுரம் என்க. சாய் சதுரத்தின் சுற்றளவு 400 மீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. சாய் சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம்னு தெரியும். ஆகவே சாய் சதுரத்தின் பக்க அளவு, நானூறு பை 4 சமம் 100 மீட்டர். அனைத்து பக்க அளவுகளும் 100 மீட்டராக இருக்கும். மற்றொரு அளவு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. மூலை விட்டம் ஏசி சமம் 120 மீட்டர். இதில் 2 முக்கோணங்கள் இருக்கு இல்லையா, ஒரு முக்கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம். இதில் 3 பக்க அளவுகள் ஏபி சமம் 100 மீட்டர், பிசி சமம் 100 மீட்டர், மற்றொரு பக்க அளவு ஏசி சமம் 120 மீட்டர். இதிலிருந்து அரை சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். இந்த முக்கோணத்தின் அரை சுற்றளவு சுற்றளவு கண்டுபிடிச்சி அதை 2ஆல் வகுத்துக்கணும். அதாவது 3 பக்க அளவுகளின் கூடுதல் பை 2. 3 கூட்டினா 320 பை 2. இப்போ 160 மீட்டர் அப்படிங்கிறது தான் அரை சுற்றளவு எஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலா தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இங்கே எஸ் அப்படிங்கிறது அரை சுற்றளவு 160 மீட்டர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 160 × 160 மைனஸ் முதல் பக்க அளவு 100 மீட்டர். இப்போ 160 − 100, 3வது பக்க அளவு 160 − 120. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும், 160 × 160 போயிடுச்சுன்னா 60 × 160 போயிடுச்சுன்னா 40. 60 × 60 இது சம காரணிகளாக தான் இருக்குது. ஒரு காரணியை வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். ஸோ 160 வேணால் சுருக்கி பார்க்கலாம். 160 × 160 2ஆல் வகுத்தோம்னா 80, 80 2ஆல் வகுத்தோம்னா 40. இங்கே ஒரு 40 இருக்குது. ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். 60 × 60 160 எப்படி பிரிக்கலாம், 2 × 2 × 40, இங்கே ஒரு 40. இப்போ சம காரணிகள் பாருங்கள், இதுதான் சம காரணிகள். இப்போ 60 × 2 × 40 இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 4800 கிடைக்கும். ஸோ 4800 மீட்டர் ஸ்கொயர்.
இப்போது பரப்பளவு பாருங்கள், பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சாய் சதுரத்தின் பாதி பரப்பளவு 4800 சமபகுதிகளாக தான் இருக்கும். ஸோ முழு சாய் சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவும் நமக்கு தெரியணும்னா 4800 இரண்டால் பெருக்கிக்கணும். ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், ஆகவே ஏபிசிடி சாய் சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவு சமம் 2 x 3/3 ஏபிசியின் பரப்பு. ஸோ 2 x 4800 சமம் 9600 மீட்டர் ஸ்கொயர். இவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 7.1 முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ரைக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.